இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப முக்கியமான நாள். அதிமுக அப்படிங்கிற கட்சி உருவாகிய நாள். 52 ஆண்டுகளாகிறது அதிமுகங்கிற கட்சி உருவாகி. தமிழ்நாட்டுக்கு 5 முதல்வர்களை கொடுத்த ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு எம்ஜிஆர் அப்படிங்கிறது தான் அடையாளம். அதற்கு பிறகு ஜெயலலிதா, அதற்கு முன்னதாக ஜானகி, அதற்கு பிறகு ஓபிஎஸ், அதற்கு பிறகு இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. இப்படி 5 முதல்வர்களை தமிழ்நாட்டுக்காக கொடுத்த அந்த கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன? அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தேவர் குருபூஜைக்கு இபிஎஸ் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதற்கு முன்னதாக கொடநாடு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே அங்கே போக முடியாது. அதற்கு பதிலாக தேவர் குருபூஜை அன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் சுத்திக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி உருவாகி 52 ஆண்டுகள் போய் கொடியெல்லாம் ஏற்றிட்டாங்க. ஓபிஎஸ்ஸும் ஸ்வீட் கொடுக்குறாரு, இபிஎஸ்ஸும் ஸ்வீட் கொடுக்குறாங்க, தொண்டர்கள் எல்லார் பக்கமும் ஸ்வீட் கொடுக்குறாங்கங்கிறதுனாலயே அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்கிறதெல்லாம் வேற விஷயம். தன்னுடைய நண்பருடைய உதவி மூலியமாக தான் திமுகவிலிருந்து துரத்தப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த வேகத்திலேயே 1972 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார்கள். 1977 சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தமாக 144 இடங்களில் வெற்றி பெற்று அன்றைய அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் சிஎம் போஸ்டிங்கில் அவர் உட்கார்றாரு. அவருக்கு கீழே 143 எம்எல்ஏக்கள் உட்கார்றாங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பதவியை அலங்கரிக்கிறது அதிமுக அப்படிங்கிற கட்சி. 1980 1984 இந்த ரெண்டு மூன்று ஹாட்ரிக் அடிக்குது. தொடர்ச்சியாக அதிமுக அப்படிங்கிற கட்சி வெற்றி வாகை சூடியது. 81-88 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்து போகிற வரைக்குமே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி தலை தூக்கவே இல்லை. கருணாநிதி அப்படிங்கிற நபர் காணாமையே போயிருந்தார். அதற்கு காரணம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒற்றை சொல்லினுடைய அடையாளம் தமிழகத்தினுடைய மாய மந்திரங்களை கட்டி போட்டிருந்தது, மக்களுடைய மனசை வந்து விட்டு அகலாமல் இருந்தது அந்த ஒரு வார்த்தை. அந்த மூன்றெழுத்து மந்திரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம் தான் சத்துணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய திமுக அன்னைக்கு அதிமுக இருந்து தான் அந்த கடன் வாங்குச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதற்கு பிறகு ஜானகி அப்படிங்கிறவங்க எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு முதல் பெண் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பதவியேற்கிறாங்க. அதற்கு பிறகு ஜானகி ஜெயலலிதான்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க அதிமுக அப்படிங்கிற கட்சி. அந்த பாரம்பரிய மிக்க கட்சியில் முதன்முறையாக இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது அன்னைக்கு தேதிக்கு தான் முடக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 1991 ஜேயினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த அதிமுகவும் வருது. ஜே அப்போ நடந்த பொது தேர்தலில் வெற்றி பெறுகிறார் சட்டப்பேரவை தேர்தலில். 2001, 2011, 2016 இந்த நடந்த தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே ஜெயலலிதா பார வெற்றி பெறுகிறார். மக்களுக்காக நான், மக்களுக்காக உங்களுக்காக நான், உங்களில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய எனக்காக வாக்களிக்க மாட்டீங்களா? கடைசியாக மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயிச்சாங்க 2016. அப்படி ஜெயித்தவங்க இருமுறை வந்து ஆட்சியில் இருக்கும்போதே சிறைக்கு போனாங்க. தமிழ்நாடு முழுவதும் கலவரம் அடித்தது. அப்படி இந்தியாவினுடைய பார்வையை தன்பக்கும் இழுத்த ஜெயலலிதா அவர்கள் இல்லாத நேரத்தில் இருமுறை பன்னீர்செல்வம் தான் ஓபிஎஸ் அப்படிங்கிற நபர் வந்து சிஎம்மா அலங்கரித்தார். அவர் எந்த இதுலையும் வந்து போட்டிட்டு சிஎம் வேட்பாளராக நின்று அவர் இதுவரைக்கும் ஜெயித்தது கிடையாது. ஆனால் வாய்ப்பு அவரை தேடி வந்தது, அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டார். இதெல்லாத்தையும் தாண்டி சசிகலா ஓபிஎஸ்னுடைய தர்ம யுத்தம் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு தொடங்கி ஓபிஎஸ் தன்னுடைய பதவியை இழந்து எடப்பாடி அப்படிங்கிற ஒரு நபரை தமிழ்நாடு புதிதாக சந்திக்கிறது முதலமைச்சராக. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் சிறப்பாக அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது நடத்தி காமிச்சு ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான். அதற்கு பிறகு 2017 இது கட்டப்பட்ட கேப்பில் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் செகண்ட் டைமாக இரட்டை இலை அப்படிங்கிறது முடக்கப்பட்டுச்சு. டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய முகம் புதுசாக தமிழ்நாடு முகல பலபலன்னு இருக்காரே, கண்ணத்துக்கு சொந்தக்காரராக இருக்காரே, இவர் யாரியா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்த டைம். 20 ரூபாய் அப்படிங்கிற நோட்டும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, 20 ரூபா நோட்டை வச்சு இவ்வளோ ரூபாய் காசு கொடுக்குறேன்னு மக்கள்கிட்ட பேசினாங்கல்ல அந்த டைம். அதுக்கப்புறம் வந்து 66 எம்எல்ஏக்கள் இரட்டை இலைக்காக கிடைத்தது. எப்போ அப்படின்னா 2021 தேர்தலில்.
டிஎம்கே ஜெயிச்சது, பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2022 ஜூலை உட்கட்சி அரசியல், புதிதாக புதிய பொதுச்செயலாளர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதா, ரட்டத்தலைமை வேணாம், ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் வேணைக்காகாது, அதனால் ஒரே ஒரு தலைமை தான், அதை நான் தான் எடப்பாடி சொல்ல, இல்லை ரெட்டத்தலைமை தான் சரியாக வரும்னு எடப்பாடி சொல்ல, ஓபிஎஸ் சொல்ல. இதில் கடைசியில் வந்து எடப்பாடி பக்கம் எல்லாரும் நிற்க, கடைசியில் எடப்பாடி புதிய பொதுச்செயலாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார், ஜெயிக்கவும் செய்கிறார். மதுரையில் எடப்பாடி மாநாடு போட்டு கலக்கிறாரு, திருச்சியில் அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ்ஸும் மாநாடு போட்டு கலக்கினார். ரெண்டு பேருமே ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்கும் போது மக்களுக்கு தான் அடிவயிறே கலங்கி போச்சு, யாருக்கு தான் வந்து யார் நமக்கு தலைவன் அப்படின்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு, தேர்தல் ஆணையமும் இபிஎஸ் தான் அதிமுகவினுடைய அடையாளம்னு குத்துச்சு. இப்போ ஓபிஎஸ் வந்து தன்னந்தனியாக நிற்கிறாரு. இவங்கெல்லாம் வளர்த்து விட்டதா தன்னை கருதக்கூடிய சசிகலா அப்படிங்கிறவங்க அரசியலை விட்டே ஒதுங்கிக்கிறேன்னு பாஜக நடத்திய டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒதுங்கி ஓடி போயிட்டாங்க. ரெண்டாவது, ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் இப்போ சேர்ந்து தான் இருக்காங்க. அவங்க எப்போ பிரிவாங்க, இல்லை கூட்டணி புதிதாக அமைக்க போகிறாங்களா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்களில் தான் அது தெரிய வரும். 2024 தேர்தல் நிச்சயமாக அதிமுகவுக்கு மருந்து போடக்கூடிய தேர்தலாக இருக்குங்கிறதுல மாற்றம் கருத்து இல்லை. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் 30 அக்டோபர் தேவர் குருபூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம். தேவர் குருபூஜை, தெற்கு பக்கம் நான் தான் கிங்கு, இந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து இரட்டை தலைமையாக இருந்தப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ், கொங்கு மண்டலத்தில் வந்து இபிஎஸ் அப்படின்னு. இபிஎஸ்ஸுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய வகையில் பாஜகவினுடைய அண்ணாமலை சில வேலைகளை செஞ்சார். அதையே காய்களாக நகர்த்தி அண்ணாவினுடைய பெயரை வச்சே அண்ணாமலையை கலட்டி விட்டு இபிஎஸ் தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்தி சூப்பராக அடுத்ததாக பாஜக இல்லாமல் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம்னு சொல்லிட்டார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்களில் முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடியது பசுமொன்முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவிடம் 30 அக்டோபர். அங்கே நான் போக போகிறேன் அப்படிங்கிறத இபிஎஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக நியமித்தார் இபிஎஸ். அதற்கு பிறகு அங்கே அண்ணான் மதுரை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய, எப்போது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்கல்ல தங்க கவசம், பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய நினைவிடத்தில் அவருக்காக வைக்கிறதுக்கு, அதை வருஷம் ஓபிஎஸ் அவர்கள் தான் கொண்டு போய் பேங்க்லேருந்து எடுத்து அங்கே கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலையும், தேவர் அவர்களுடைய அவருடைய சமுதாய வாக்குகளை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய வகையிலையும் திண்டுக்கல் சீனிவாசனை அந்த இடத்துல பொறுப்பாளராக போட்டு நீதிமன்றத்தில் ஆணையும் வாங்கி இப்போது இபிஎஸ் அவர்கள் நேரடியாக தேவருடைய குருபூஜை அன்னைக்கு போய் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாக இருக்குது. இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுலாம் ஏற்படும் அப்படின்னு டிஎம்கேக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஓபிஎஸ் அப்படி வந்தார்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. தேனி நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறதுல தன்னுடைய மகனை நிறுத்தி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கிடச்சது, அது தேனி தான். ஸோ தேனியை பொறுத்தளவில் நான் தான் கிங்கு, சவுத் சைடில் நான் தான் கிங்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இந்த முறை தேவர் குருபூஜையின் சார்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளி கவசம் ஒன்று அனுபவிச்சார். அவரே காசு போட்டு வாங்கி வெள்ளி கவசத்தை அனுபவிச்சார். அப்போ தங்க கவசம் அவருக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இபிஎஸ் உள்ளே என்ட்ரு ஆனார் அப்படின்னா தேவர் சமூக வாக்குகளும் இங்கே இபிஎஸ் பக்கம் நகருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் இருக்கிறது தான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அப்படிங்கிறது. இதில் இபிஎஸ்ஸை மாட்டி விடுறதுக்கு சிபிசிஐடி எல்லா விதமான ஆதாரங்களையும் தயார்படுத்தி வச்சிருக்கு. முதல்வருடைய சட்டசபையில் நடந்த உரை கூட சிபிசிஐடியுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த வகையில் 30 அக்டோபருக்குள் இபிஎஸ் சிறை செல்வார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கு. இதுவரைக்கும் உச்சாணி கும்பல இருந்த பாஜகவை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்த இபிஎஸ்க்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் பாஜகவும் இந்த வேலையை செய்யலாம். ஏன்னா சிபிசிஐடி லோக்கல் போலீஸ் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க மூலியமா ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது கண்டிப்பாக கொடநாடு கொலை வெள்ளை வழக்கில் இபிஎஸ் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதீதமான அளவில் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்துறது ஜெயலலிதாவினுடைய கொடநாடு வழக்கு அப்படிங்கிறத ஏன் வந்து திமுக சரியாக கையாள மறுக்கிறது அப்படிங்கிறத சட்டசபையிலேயே கேட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அதற்கான உத்தரவுகள் எல்லாத்தையும் பிறப்பிச்சது கார் டிரைவரு கொலை கொள்ளை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எடப்பாடி பிறப்பித்த உத்தரவுகள் தான் பெரிய அளவில் அன்னைக்கு பேசுபொருளாக இருந்ததுங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ இந்த விடயத்தில் வினை விதைத்தவன் விதையறுப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி உள்ளே செல்வாரா இல்லை வெளியிலிருந்து தேவர் குருபூஜையில் அக்டோபர் 30ஆம் தேதி கலந்து கொள்வாராங்கிறது தான் அதிமுகவினுடைய 52வது ஆண்டில் முக்கியமான விடயமாக மாறப்போகிறது. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க மூணு பேர் ஒன்றாக சேர்ந்து புதிய கூட்டணியை அமைக்கப் போகிறார்களா? ஓபிஎஸ் தனியாக ஃபார்ம் பண்ணி சின்ன சின்ன கட்சிகளை இணைச்சிட்டு அவர் ஜெயிக்க போகிறாரா நாடாளுமன்ற தேர்தலில்? இல்லை இபிஎஸ் இல்லாமல் புதிதாக வேலுமணி அப்படிங்கிற ஒரு நபர் அதிமுகவை கைப்பற்ற போகிறாரா? இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு ஓபிஎஸ் மீண்டும் முயற்சி செய்வாராங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கு அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் குருபூஜை அன்னைக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கு. அந்த செலிப்ரேஷன்ல அதிமுகவினுடைய உண்மையான தலை யாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். 52 ஆண்டுகால வரலாறு சிறப்பாக சொல்லியிருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.